Hello, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்றது எப்படி வந்து வீட்லயே வந்து எப்பவும் groom பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி பாப்போம். சோ எப்பயுமே வந்து உங்களோட ஐப்ரோஸ் வந்து ப்ரிசைஸ்டா ரொம்ப க்ளீனா இருக்கணும் அப்படினா இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கரெக்ட்டா பண்றாங்களா? அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பார்லர் போறீங்க, அவங்க வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்றாங்க உங்களுக்கு அப்படினா சோ அவங்க வந்து உங்களுக்கு கரெக்ட்டா ஐப்ரோ ட்ரிம் பண்ணிருக்காங்களா அப்படின்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். சோ இதுக்கு ஒரு ப்ரொசீஜரே இருக்கு. சோ நான் அந்த அளவுக்கு போல சோ எதை வச்சு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அத காட்ட முடியும் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். சோ அதுக்கு வந்து நீங்க ஒண்ணும் பெருசா தேவையில்ல, நார்மல் துணி தைக்கிற நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நூல், சோ இந்த மாதிரி நூல் எடுத்துட்டு ஒரு ப்ரோ பென்சில், நான் வந்து ஒரு நார்மல் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். சோ இந்த ஐப்ரோ பென்சில்ல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் இந்த த்ரெட்ல அப்படியே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, சோ அவ்வளவுதான். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நாஸ்ட்ரல் ஏரியாவை வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாஸ்ட்ரல்லேருந்து உங்களுக்கு வந்து ஐப்ரோ எங்கே வந்து என்ன லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ தேட் உங்களோட நாஸ்ட்ரலுக்கு நேராக வந்து வச்சு ஒரு ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா உங்களோட லென்த்து ஐப்ரோ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐப்ரோ எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறது லோவர் லென்த் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு லைன், அதே மாதிரி அப் சைடில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த மெஷர்மெண்ட். ஸோ இதே மாதிரி வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட நாஸ்ட்ரல் மிட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்பறம் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஐப்ரோ ஆர்ச் வந்து அதாவது பீக் ஆர்ச் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட நாஸ்ட்ரல் எண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து உங்களோட ஐரிஸ், இதுதான் கலர்டு ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஐரிஸ்ன்னு சொல்லுவோம். இதோட எண்டில் வந்து உங்களோட பீக் ஆர்ச் இருக்கணும். லைக் என்ன எப்பயுமே மிரர் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரியும். ஸோ நாஸ்ட்ரல் எண்டுக்கும் ஐரிஸ் எண்டுக்கும் வைக்கும்போது எனக்கு வந்து இங்கே தான் வந்து டாப் ஆங்கிள் வருது, ஐ மீன் டாப் ஆர்ச் வந்து வருது. என்னோடய ஐப்ரோ எங்கே எண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் என்னோடய நாஸ்ட்ரல் எண்ட் அண்ட் ஐஸ், அதாவது ஐஸ் ஓப்பன் பண்ணணும். ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது இந்த லோவர் லேஷ் லைன் கிட்டேருந்து கரெக்டாக எண்ட் ஆகிறது தான் உங்களோட ஐப்ரோவோட லென்த்து. ஸோ எனக்கு இப்படி வைக்கும்போது கரெக்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுதான் என்னோடய ஐப்ரோ லென்த், இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு டாப் ஆங்கிள் எங்கே இருக்குது, டாப் ஆர்ச் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸோ எனக்கு ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இல்லைனா வந்து ஒன்று மேலே ஒன்று கீழேன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு டாப் ஆங்கிள் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக லோவரும் வந்து கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஆர்ச் எப்பயுமே ப்ராப்ளம் வந்து எங்கன்னா இந்த ஆர்ச்சில் தான் பிரச்சனை வரும். ஸோ தட் இதை மட்டும் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திக்னஸ் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு திக்னஸ் இங்கே தெரியும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸோடு வேணும் அப்படின்னா நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக உங்களோட ஐப்ரோஸ் கரெக்டாக அவங்க ட்ரிம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி லைக் ஆர்ச் எண்ட் தென் திக்னஸ் இதை மெஷர் பண்ணாவே பாதி பிரச்சனை ஒழிஞ்ச மாதிரி உங்களோட ஐப்ரோஸ்க்கு. ஸோ நான் வந்து இதை மட்டும் ரொம்ப பேசிக்காக வச்சுட்டு இப்போ வந்து என்னோடய ஆல்ரெடி எனக்கு இது வந்து இன்க்ரோன் ஆஸ் நிறைய இருக்குது, லைக் யூ கேன் சீ திஸ். ஸோ நான் இப்போ இதை வந்து எப்படி க்ரூம் பண்ணிக்கலாம், லைக் செலிப்ரிட்டிஸும் இப்படி தான் எப்பயுமே வந்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் லைக் இந்த மாதிரி திக் ஹேர் இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் வந்து உங்களால் மந்த்லி ட்வைஸ் பண்ணவே ஐ மீன் லைக் பார்லர் போயிட்டு ட்ரிம் பண்ணவே முடியாது. பிகாஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஹேர் அவ்வளோ பர்ஃபெக்டாக க்ரோ ஆகிருக்கும் ஆகிருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் வளர்ந்துருக்கிறதுனால அவங்க த்ரெட்டிங் போட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்கிற ஷேப்பை விட இன்னும் மோசமாக போயிடும், லைக் ரொம்ப தின்னாக எடுத்துருவாங்க. ஸோ தட் உங்களோட திக்னஸை மெயின்டைன் பண்ணணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி திக் ஹேர் இருக்கவங்க, ஃபாஸ்ட் ஹேர் க்ரோயிங் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டெக்னிக் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஸோ இன்னொரு டெக்னிக் இருக்குது, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, இல்லையா ஏதாவது ஒரு brush எடுத்துக்கங்க மேக்கப் brush ஏதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்ல அப்படினா நீங்க ஒரு ஸ்கேல் கூட யூஸ் பண்ணலாம் தப்பே இல்ல சோ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன் இந்த ஸ்டிக்க வந்து கரெக்ட்டா எனக்கு வந்து ஐப்ரோஸ் எங்க ஸ்டார்ட் ஆகணும் அப்படிን பாத்தீங்கனா என்னோட nostril bridge அதாவது இந்த மிட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வச்சா எனக்கு வந்து ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகும் சோ எனக்கு கரெக்ட்டா அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா உங்களோட ஆர்ச் வந்து ஐரிஸோட எண்ட்லயும் உங்க nostril எண்ட்லயும் இருக்கணும் சோ ஸ்ட்ரைட்டா பாக்கும்போது எனக்கு வந்து கரெக்ட்டா ஆர்ச்சும் இருக்கு சோ அதே மாதிரி எண்ட் வந்து பாத்தீங்கனா உங்களோட ஐஸ் இந்த ஐ எண்ட் ஆகுது இல்லீங்களா அந்த எண்டுக்கும் உங்களோட nostril-க்கும் வச்சீங்கனா ஐஸ் ஓபன்ல இருக்கும்போது nostril-க்கும் இதுக்கும் எண்ட் ஆச்சுனா என்னோட ஐப்ரோ எண்டிங் முடிஞ்சிருச்சு சோ இவ்ளோதான் சிம்பிள் அதே மாதிரி thickness வந்து இங்க பாத்துக்கங்க ஸ்டார்டிங் ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகும்போது thickness-உம் உங்களோட maximum arch level-ஐயும் செக் பண்ணிக்கிட்டீங்கனா உங்களுக்கு perfect ஐப்ரோ வந்துரும் சோ ஆல்ரெடி நான் இந்த சைடு பண்ணிட்டேன் சோ இந்த சைடு நான் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் சோ இப்போ வந்து இந்த சைடு பண்ணி காட்றேன் சோ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படிን பாத்தீங்கனா லைக் நான் ஆல்ரெடி வந்து ஐஸ் கியூப் வச்சு லைக் பிரெப் பண்ணிருக்கேன் என்னோட ஐப்ரோஸை லைக் ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுனால நான் வந்து ஐஸ் கியூப் வச்சு பிரெப் பண்ணிருக்கேன் ப்ரோ ஏரியா வந்து கொஞ்சம் வங்கியா இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு டால்கம் பவுடர் வந்து யூஸ் பண்ணி லைக் நான் வந்து டேப் பண்ணினா டேப் பண்ணி சோ வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரிப் கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ற पर्सनலா எனக்கு வந்து இந்த டெக்னிக் பிடிக்கும் சோ So இப்போ ஒரு ஸ்பூலி பிரஷ் நீங்க ஸ்பூலி பிரஷ் தான் யூஸ் பண்ணனும் அப்படின அவசியமே கிடையாது லைக் ஏதாவது ஒரு பழைய மஸ்காரா வந்து வேஸ்ட் ஆயிருந்ததுனா அதோட பிரஷ் மட்டும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்போட ஸ்பூலி வச்சு நான் பிரஷ் பண்ணிக்கிறேன் சோ தட் எனக்கு இருக்கிற மைன்யூட் இன்க்ரோன் ஹேர்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து பிளக் பண்ணி எடுத்துற முடியும் சோ இந்த மாதிரி அப்போட நான் ஃபர்ஸ்ட் brush பண்ணதுக்கு அப்புறம் மோட்டர் சைடுல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர் வந்து எடுக்க போறேன் அதுக்கு வந்து நான் வீகாவோட இந்த டியூசர் யூஸ் பண்றேன் சோ இது எனக்கு पर्सनலா ரொம்ப பிடிச்சிருக்கு because இது ஆங்கிள்ல இருக்கு லைக் you can see this angle இருக்கு அதே மாதிரி grip-உம் இருக்கு சோ உங்களுக்கு ஈஸியா வந்து ஹோல்ட் பண்ணி பிளக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் வீகாவோட இது நிஜமாவே அஃபோர்டபிளாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு நான் வந்து description box-ல வந்து இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை கொடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் எப்பவும் கீழ இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க because உங்களோட ஐப்ரோ வந்து கீழே டவுனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐஸ் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும் ஸோ தட் ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுங்க கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸு ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐஸ் கியூப் வச்சு ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக நம் ஆகிடும் ஸோ அதாவது மறத்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளக் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அப்போ வந்து இந்த ஐஸ் கியூப் டெக்னிக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி நீங்கள் ஷவர் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா லைக் உங்களோட ரூட்ஸ் வந்து லைக் ஆக்சுவலி உங்களோட கியூட்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் ஸோ தட் அந்த டைம்லையும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ட்ரிம் பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட லைட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் நல்ல பிரைட் லைட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களோட ரொம்ப ஃபைனாக இருக்கிற மைன்யூட் ஹேர் வந்து கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இல்லைனா நீங்கள் அதில் லைக் அப்படியே விட்டுடுற மாதிரி இருக்கும் ஸோ தட் நல்ல லைட்டிங் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் இல்லைனா வந்து ஹேர் வந்து ஆக்சுவலாக பிரேக் ஆகிடும் ஸோ அப்புறம் அந்த இன்க்ரோன் ஹேர் வந்து அந்த பபுள் பபுளாக அப்படியே ஒரு மாதிரி தெரியும் எம்போஸ்டாக இதை பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்த ஹேர் வந்து ஈஸியாக வெளியே வர மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக அந்த லைன்ஸ் வந்து மார்க் பண்ண வேண்டியது இருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் அதை வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்லரில் பண்ணிட்டு வந்துட்டு அதை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த டெக்னிக்கை வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட த்ரூ அவுட் த இயர் உங்களோட ஐப்ரோ வந்து எப்பயுமே இதே ஷேப்பில் வச்சுக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னர் பார்ட்டில் கையே வைக்காதீங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதையாவது மாற்றினீங்க ஒரு லேயர் ஹேர் எடுத்தீங்கன்னா கூட முடிஞ்சு போச்சு உங்களோட ஷேப்பே மாறி போயிடும் ஸோ தட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் உங்களோட அவுட்டர் கார்னர் அண்ட் இன்னர் கார்னரில் கரெக்டாக நீங்கள் ஷேப் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மிட்ல ஈஸியாக வந்துடும் நான் அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் அதே மாதிரி எல்லாருக்கும் ரெண்டு பக்கம் ஐப்ரோவும் ஒரே ஷேப்பில் இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது லைக் எனக்கும் அப்படி தான் ரைட் சைடு ஒரு சைஸு லெஃப்ட் சைடு ஒரு சைஸில் இருக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து உங்களோட ஃபேஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும் பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் போக போக பழகிடும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஐப்ரோ வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஹேரை எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஷேப் மாறி போயிடும். ஸோ தட் நான் இந்த கையை வைக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அவுட்டரில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு இதெல்லாம் அப்படியே விட்டுடுறேன். பிகாஸ் என்னோடய லென்த் வந்து ரொம்ப கம்மி இந்த இடத்துல. அகெயின் நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அகெயின் இன்டீரியரில் இருக்க ஒரு ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஹேர் எந்த டைரெக்ஷனில் வந்து க்ரோ ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் ப்ளக் பண்ணுங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வெல்லிங் ஃபார்ம் ஆகும், லைக் இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ தட் பார்த்து பொறுமையாக ஹேர் க்ரோ ஆகிற அதே டைரெக்ஷனில் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து லோவர் பார்ட் முடிச்சாச்சு. ஸோ அகெயின் நான் வந்து கோம் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் ஆகிடுச்சு, லைன் வந்து ப்ரொசைஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ன கார்னர், லைக் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற இன்க்ரௌண்ட் ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ வந்து கீழே வந்து கோம் பண்ணுறோம். மேலே இருக்க ஹேர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லேயரை, அதாவது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஹேரை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஆரம்பிக்கிறேன் மிடில் இருந்து. ஸோ எப்பவுமே ஹேர் க்ரோ ஆகிற டைரெக்ஷனில் ஹேரை ரிமூவ் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே வந்து நிறைய லேயர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் கிளியராக பண்ணுங்கள். அப்பர் சைடு முடிச்சாச்சு. அகெயின் இப்போ வந்து திருப்பி மேலே பார்த்த மாதிரி கோம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அப்புறம் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேசர் வச்சு மைன்யூட்டாக நம்ம ட்வீசர் வச்சு தனித்தனியாக பண்ண முடியாத இடத்துலலாம் வந்து இந்த ரேசர் வச்சு நம்ம ஜஸ்ட் ஈவன் அவுட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ளக் பண்ணிகிட்டு இருந்ததுனால லைக் ரொம்ப இது இருக்காது. பட் ப்ளக்கரில் அதாவது ட்வீசரில் மாட்டாத சில ஹேர்ஸ்லாம் வந்து இதில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். ஒவ்வொரு முறையும் இதை பண்ணிவிட்டு உங்களோட ரேசர் தென் யோர் ட்வீசர் எல்லாத்தையுமே வந்து ஒரு சானிடைசரில் போட்டு டிப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணி வைங்க. ஏன்னா இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ என்னோடய ஐப்ரோ இந்த ஷேப்பில் இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு ஹேர் கிடையாது. ஸோ தட் நான் பார்லர் போகணுன்னா எப்படியும் கரெக்டாக இந்த இடம் ஃபுல்லாக எடுத்துடுறதுனால எனக்கு இங்கே வந்து ஆர்ச் இருக்காது. ரைட் சைடு ஆர்ச் இருக்காது, லெஃப்ட் சைடில் நல்ல ஆர்ச் இருக்கும். ஸோ தட் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நான் இப்போ பார்லரில் போய் நான் ட்ரிம் பண்ணுறதே கிடையாது. ஸோ தட் எனக்கு வேண்டிய மாதிரி ப்ரிசைஸ்டாக எனக்கு என்ன லைன் பிடிக்குமோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து க்ரூம் பண்ணிப்பேன் என்னோடய ஐப்ரோஸை. you can see என்னோட line கரெக்ட்டா இருக்கு ரெண்டு பக்கமே ஈக்குவலா இருக்கு சோ எந்த மாற்றமும் இல்ல லைக் எண்டும் வந்து ஈக்குவலா இருக்கு என்னோட mid point ஈக்குவலா இருக்கு அதே மாதிரி top portion plus this arch ஈக்குவலா இருக்கு so this is the groomed eyebrow I'll wipe it and show you trim பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஐஸ் கியூப் வச்சு chill water வச்சு just நல்லா press பண்ணி சாஃப்ட் பண்ணுங்க உங்களோட ஏரியாவை like razors யூஸ் பண்றதுனால கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும் so that just give a pressure